ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைனிங் சுடிதார் வந்து ஈஸியாக ஸ்டிச்சிங் பண்ணலாம் இப்போது லைனிங் வந்து நான் மெயின் ஃபேப்ரிக் மேலே போட்டு சுற்றி பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சுற்றி பின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து சுற்றி தையல் போட்டுக்கலாம் நெக்கில் வந்து அந்த காலிஞ்சி அளவு விட்டுருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் தையல் போடுறேன் சுற்றி தையல் போட்டுக்கலாம் நெக்கு வந்து நான் அடித்து திருப்பில் தையல் போட்டு க பைப்பிங் வைக்க போகிறேன் அதனால் நான் சுற்றி உள் சைடு வச்சு தான் லைனிங் வந்து சுற்றி தையல் போட்டுட்ருக்கேன் நான் நீங்கள் அடித்து திருப்பறதா இருந்தால் லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே மேலே போட்டுட்டு ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க கீழே வந்து நம்ம ஒன் இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா மடித்து தைக்கிறதுக்காக அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம் சுடிதார் கட்டிங் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோ வந்து புரியும் பாருங்க இப்போ ஸ்டிச்சிங்கும் கட் கட்டிங்கும் வந்து ஒன்றா போட்டேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் ஆகுதுங்களா அதனால வந்து நான் வந்து கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக வீடியோ தான் போடுறேன் கண்டிப்பாக புரியும் பாருங்கள் இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம் அந்த எஜ்ஜிலே தையல் போட்டுட்டு வந்துடுங்க இப்போ இந்த சைடும் தையல் போட்டுக்கலாம் இப்போ நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்குக்கு வந்து நான் பைப்பிங் கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு காட்டில் த்ரெட் பைப்பிங் தாங்க கொடுக்குறேன் நெக்கு கட் பண்ணியாச்சு இப்போது சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் சுற்றி கட் பண்ணியாச்சு நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போது பேக் பீஸும் அதே மாதிரி வச்சு நான் சுற்றி தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன் தையல் சரியாக வரல பாருங்கள் அது வீடியோவில் வந்துருச்சு சுற்றி தையல் போட்டுக்கலாம் இது பேக் பீஸுக்கு தாங்க நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு சுற்றி தையல் போட்டு மடக்கி அடிக்க போகிறேன் கூட்டாச்சு இப்போ நாச் பண்ணிக்கலாம் அந்த வளைவு வரட்டலாம் நாட்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த கிராஸ் பீஸ் இருந்தது இல்லையா அது மேலே எஜ்ஜிலயே நீங்கள் தையல் போகிறதுனால போடுங்க இல்லைன்னா அப்படியே மடக்கி அடிக்கிறதெல்லாம் மடக்கி அடிச்சிக்கங்க நான் அப்படியே தான் மடக்கி அடிக்க போகிறேன் டபுளாக மடக்கி அடைக்க போகிறேன் பாருங்கள் அந்த எஜ்ஜிலே தையல் போட்டுட்டு வாங்க இப்போது டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் நெக்குக்கு பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டுக்கு நான் பைப்பிங் கொடுத்து தச்சிருந்தேன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன் நான் ஷோல்ட்ரு ஜாயின் வந்து எப்போயும் ப்ளவுஸில் ஜாயின் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் நாச் பாருங்க கரெக்டாக வருது ஸ்லீவ் நாச்சும் அந்த ஃப்ரண்ட் பீஸில் ஜாயின் பண்ணது அந்த நாச்சும் ஆம்கோல் ரவுண்டில் வரும் நாச்சும் கரெக்டாக வருது ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு ஸ்லீவ் வந்து எப்பயும் ஷோல்ட்ரு இருந்து தான் ஜாயின் பண்ணுறேன் டபுள் தையல் போட்டுக்கலாம் அந்த தையல் பாருங்கள் ஒரே லைன்லேயே போட்டுகிட்டு வரேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க புதுசாக தைக்கணுன்னா கொஞ்சம் முன்ன பின்னே வரும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் தான் தைக்க தைக்க தான் நமக்கும் ஈஸியாக வரும் ஷோல்டர் ஜாயின் பண்றது காட்டலை நான் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல பாருங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பைப்பிங் வேணும்னா ஏற்கனவே நான் ப்ளவுஸ் வீடியோவில் நேர் பீஸ் வந்து த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பா காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் கிளாத்து கம்மியாக இருந்தால் ஸ்டேட் பீஸ் தான் இருக்குதுன்னா பரவாயில்ல த்ரெட்டு வச்சு பண்ணிக்கலாம் இது த்ரெட் பைப்பிங் தான் வச்சுருக்கேன் நான் ஸ்லீவுக்கு எப்போயுமே நான் நேர் பீஸ் தான் த்ரெட் பைப்பிங் வைப்பேன் கிளாத்து பத்தலைன்னா நெக்குக்கும் நான் நேர் பீஸே கூட வச்சுருக்கேன் நிறைய ப்ளவுஸுக்கு சைடு அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ண அடையாளம் தெரியுது பார்த்திங்களா அது மேலேயே தையல் போட்டுட்டு வரலாம் அந்த ஓப்பன் சைடு வரும்போது மட்டும் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு தையல் போட்டுக்கலாம் ரெண்டு தையல் போட்டாச்சு இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லீவ் நான் ஆங்குள் ரவுண்டு வரும் இல்லையா அந்த கிளாத் வந்து நான் மேலே தூக்கி விட்டுட்டு அடிக்கிறேன் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா சுடிதார் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் தச்சாச்சு நெக் ஃப்ரண்ட் நெக் பைப்பிங்கு ஸ்லீவும் பைப்பிங் கொடுத்தாச்சு சைடு ஜாயின் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க பாருங்க அழகா வந்திருக்கு பாருங்க அழகா வந்திருக்கு நான் சொல்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல பாருங்க இப்போ ஓபன் வந்து நம்ம ஒன் இன்ச்சு கிளாத் விட்டுருந்தோம் இல்லையா அது வந்து கீழ் கீழ் அந்த பார்ட்ரு வருது இல்லையா அந்த சைடுல இருந்து நான் ஓப்பன் சைடு அந்த சைடு ஓபன் வரும் இல்லைங்களா இல்லையா அது வரைக்கும் நான் மடக்கி தைச்சுக்கிறேன் டபுள் ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த நாச்சு டபுள் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா அது வரைக்கும் வந்து ஊசியை நிறுத்திக்கங்க நான் நிறுத்தி அடிப்பேன் பாருங்கள் நீங்களும் அப்போ தான் அந்த பா ஷேப்பில் வரும் உங்களுக்கு ஓப்பன் சைடு வந்து அந்த எஜ்ஜில் வந்து ஊசியை நிறுத்திட்டு அந்த கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் மேல் சைடும் கீழ் சைடும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு வந்து மடக்கிக்கோங்க இப்போ நம்ம எந்த ஒன் இன்ச்சு விட்டுருந்தாலும் அந்த கேப் அளவுக்கு மடக்கிட்டு இப்போ நேராக தையல் போட்டு மறுபடியும் கிளாத்து திருப்பிக்கோங்க திருப்பிட்டு ஊசியை நிறுத்திட்டு தான் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும் இப்போ அந்த எஜ்ஜிலே தையல் போட்டுட்டு வரலாம் உங்களுக்கு நீட்டாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் பா ஷேப்பில் வரும் அது சைடு ஓப்பன் வச்சாச்சு இன்னொரு சைடு பண்ணியாச்சு பாருங்க ஓப்பன் சைடு எப்படி வந்திருக்கு பாருங்க இன்னொரு சைடு பாருங்க நான் எப்படி காட்டுறேன் பாருங்க அந்த ஹெஜ்ஜில் நேராக தையல் வந்து ஊசியை நிறுத்திட்டு இப்போது அதேமாதிரி இந்த பக்கம் சைடு நேராக தையல் வரணும் அதுக்கு முன்னாடி அந்த பக்கம் இருக்குது இல்லையா அதை வந்து மடைக்கங்க மடக்கியாச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஊசியை நிறுத்திட்டு கிளாத்தை திருப்பி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு நேராக தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஈஸி ஓப்பன் சைடு முடித்தாச்சு இப்போது கீழே வந்து நம்ம ஒன் இன்ச் அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம் அந்த பார்ட்ரு தெரிகிற மாதிரி கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா மட்டும் நான் மடித்து தைக்கிறேன் அந்த மெரூன் கலரும் நல்லா தெரியும் அந்த சைடு பார்ட்ரு மாதிரி இன்னொரு சைடும் அதே மாதிரி மடக்கி அடிச்சுக்கலாம் இப்போ எஜ்ஜிலேயே ஒரு தையல் போட்டுட்டு வரலாம் சுற்றி தையல் போட்டுக்கலாம் அந்த ஓப்பன் சைடும் வரும் ஃபுல்லாக நான் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கடைசி அங்கே தான் வந்து முடியும் பாருங்கள் எஜ்ஜி தையல் போட்டுக்கலாம் இப்போ அந்த பா ஷேப் பண்ணலாம் அதே மாதிரிதாங்க அதே அளவு ஒரு கேட் அளவுக்கு அந்த பா ஷேப் வரும் ரெண்டாவது சைடு அந்த ஷேப் ஓப்பன் சைடு வந்தாச்சு இப்போ இந்த சைடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இடத்துல வந்து முடித்தாச்சு பாருங்கள் அந்த கீழேஜில் தையல் போட்டு இப்போ போகுது அவ்வளோதாங்க சுற்றி தையல் போட்டு முடித்தாச்சு சுடிதார் முடிச்சிட்டோம் பாருங்கள் இதாங்க ஃபைனல் லுக் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம அளவு டாப்பை வச்சு தானே கட் பண்ணியிருந்தோம் அந்த அளவு டாப்பை வந்து நான் மேலே வச்சுருக்கேன் நம்ம தைச்சி டாப் வந்து கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு அளவையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் சைட்லேயும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கேன் நீங்கள் தான் சொல்லணும் ஓகேங்களா பாருங்க எப்படி இருக்குது டாப்பு தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்